பிபிஎல் தொடரின் ஃபைனல் போட்டி குறித்து சிஎஸ்கே டீமின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்ட ஒரு போஸ்ட்ல ஃபாஃப் டுப்ளெசிஸ் போட்ட ரிப்ளை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதையடுத்து ஃபாஃப் டுப்ளெசிஸின் பெயர் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. சிஎஸ்கே டீமுக்காக பல போட்டிகளில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறங்கி வெற்றியை தேடி கொடுத்தவர் தான் ஃபாஃப் டுப்ளெசிஸ். ஆனால் மெகா ஏலத்தின் போது சிஎஸ்கே டீம் அவரை எடுக்கலை. அதுக்கு பதிலாக 7 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்சிபி டீம் அவரை எடுத்துச்சு. இதனால் பெரிய ஏமாற்றம் அடைந்த சிஎஸ்கே ரசிகர்கள் சென்னை டீம் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வச்சாங்க. அதே போல் ஃபாஃப் டுப்ளெசிஸும் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்த சிஎஸ்கே டீமுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி என மனமுருகி ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் ருத்ராஜ் கேக்வாட் குறித்தும் ஃபாஃப் டுப்ளெசிஸ் சொல்லியிருந்தது ரசிகர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. சிஎஸ்கே ஒரு குடும்பம் என்றும் ருத்ராஜ் கேக்வாட் தனக்கு தம்பி போன்றவர்னும் ஃபாஃப் டுப்ளெசிஸ் சொல்லியிருந்தது பெரிய லெவலில் வைரலாச்சு. ஐபிஎல்லின் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே டீம் ஃபாஃப் டுப்ளெசிஸை பறிக்கொடுத்த சோகம் கூட இன்னும் நீங்காமல் இருக்கும் நிலையில் சிஎஸ்கே டீம் செய்த ஒரு செயல் ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அதாவது பங்களாதேஷின் பிரபல உள்நாட்டு தொடரான பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கின் ஃபைனல் போட்டி நடைபெற இருக்கு. இதில் ஐபிஎல் போலவே பல வெளிநாட்டு வீரர்களும் கலந்து கொண்டு விளையாடிட்டு வராங்க. எனவே இந்த ஃபைனல் போட்டி குறித்து சிஎஸ்கேவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வெளியிடப்பட்டு இருந்துச்சு. ஃபைனல் போட்டியில் சிஎஸ்கே டீமை சேர்ந்த மொயினலி ஒரு டீம்லையும் பிராவோ இன்னொரு டீம்லையும் இருப்பாங்க. இதனால் இவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோவை மட்டும் போட்டு சிஎஸ்கே டீம் வெளியிட்டு இருந்துச்சு. ஆனால் மொயினலி இருக்கும் அதே டீமில் தான் ஃபாஃப் டுப்ளெசிஸ் விளையாடிட்டு வராரு. இந்த விஷயத்தை சிஎஸ்கே டீம் நிர்வாகம் மறந்துடுச்சு. ஒருவேளை அவர் சிஎஸ்கே டீமை விட்டு இப்போ ஆர்சிபி டீமுக்கு போயிட்டதுனால அவரை விட்டுட்டு மொயினலி மற்றும் பிராவோவின் ஃபோட்டோவை சிஎஸ்கே டீம் பக்கத்தில் போட்டாங்களான்னு தெரியல. இந்த போஸ்ட்டை பார்த்து அதிருப்தி அடைந்த ஃபாஃப் டுப்ளெசிஸ் அந்த கமெண்ட்ல வந்து, உங்களுடைய போஸ்ட்ல என்ன விட்டுட்டீங்களே, அதில் நான் எங்க என்பது போல ஒரு க்வெஸ்சன் மார்க் கூட எமோஜியும் போட்டிருந்தாரு. இதை பார்த்த சிஎஸ்கே டீம் ரசிகர்கள், உங்களை டீம் மறந்தாலும் கூட நாங்கள் மறக்க மாட்டோன்னு அவருக்கு ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே கடந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே டீம் கப்பு வின் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்க கிரிக்கெட் டீமின் ட்விட்டர் பக்கத்தில் சிஎஸ்கே டீமில் இடம்பெற்று இருந்த சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் லுங்கி நிகிடி மற்றும் இம்ரான் தாகிரின் ஃபோட்டோவை போட்டு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த போட்டியில் சிஎஸ்கேவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்ட ஃபாஃப் டுப்ளெசிஸை வேண்டும் என்றே புறக்கணிச்சு இருப்பாங்க. அந்த ட்விட்டுக்கு கீழே ஃபாஃப் டுப்ளெசிஸ் கமெண்ட் போட்டு இருப்பார். இதையடுத்து ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அந்த ட்விட்டை நீக்கிட்டு மறுபடியும் வேற ஒரு ட்விட் போட்டிருப்பாங்க. இப்போ ரசிகர்கள் பலரும் இதுவும் அதே போல இருக்குன்னு சொல்லி கருத்து சொல்லிட்டு வராங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த போலவாடி பகுதியை சேர்ந்தவர் ரஜினி ரஞ்சித். 21 வயதான இவர் குழந்தை பருவத்திலிருந்தே ரஜினியின் தீவிர ரசிகராய் இருந்து வந்ததோடு தனது ஊரில் ரஜினி ரசிகர் மன்றத்தார் நடத்தும் நிகழ்ச்சிகளில் ரஜினி போல் வேடமிட்டு ஆடியும் பாடியும் வந்துள்ளார். ரஜினியின் படத்தை அடிக்கடி வரைந்ததன் மூலம் ரஜினியின் முக அமைப்பை தனக்குள் நன்றாக பதிவு செய்து வைத்துக் கொண்டதோடு மண்பாண்டம் செய்யும் போதெல்லாம் களிமண்ணில் ரஜினியின் சிலையை குறுகிய நேரத்தில் வடிவமைத்து வந்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன் தான் வடித்த ரஜினி சிலையோடு சென்னை விரைந்த ரஜினி ரஞ்சித் நீண்ட போராட்டத்துக்கு பின்பு ரஜினியை சந்தித்து தான் வடித்த சிலையை தந்துள்ளார். இந்நிலையில் தற்போது களிமண்ணில் தான் வடித்த ரஜினி சிலையை ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட அதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்து பதிவிட ரஜினி கவனத்திற்கு சென்றுள்ளது. சிலையின் கைவண்ணத்தையும் ரசிகனின் தீவிர பற்றையும் உணர்ந்த ரஜினி அவரை பாராட்டி ஆடியோ ஒன்றை உதவியாளர் மூலம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்த ரஜினி ரஞ்சித் அவரை சந்திக்கும் நாளுக்காக காத்திருப்பதாகவும் அப்போது அவருக்கு ராகவேந்திர சிலையை தர இருப்பதாகவும் நிகழ்ச்சியுடன் கூறுகிறார். வணக்கம் ரஞ்சித், நீங்க செஞ்ச என்னுடைய அந்த அருமையான பொம்மையை பார்த்த என்ன கைக்கலை, நீங்க ரொம்ப ரொம்ப மிக பெரிய திறமைசாலி, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக நான் உங்களை ஒரு நாள் சந்திக்கிறேன். நல்லா இருக்கேண்ணா. தேங்க்யூ.